Hi viewers, welcome. We are going to talk about a drink. That is Sharjah. Let's talk about it. Sharjah பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். வாழைப்பழம், பால், அப்புறம் பாதாம், காஷ்யூ நட்ஸ், டேட்ஸ், பூஸ்ட், நாட்டு சர்க்கரை. இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இந்த ஷார்ஜா வந்து நான் கடையில் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நாளாகவே வந்து இது எப்படி செய்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரீசெண்டாக எனக்கு இது எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்து ஜிம்முக்கு போகிறவங்கலாம் வந்துட்டு இதை குடிப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் வாழைப்பழம் இருக்குது, நாட்டு சர்க்கரை, பால், நட்ஸு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அவ்வளோ வந்து வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போது நம்ம பழத்தை எடுத்துக்கலாம். எந்த பழம் வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நான் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் காஷ்யூ நட்ஸும் பாதாமும் இருக்குது. ஆறு காஷ்யூ நட் எடுத்திருக்கேன், ஆறு பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் நம்ம நட்ஸ் சேர்க்குறோம், வாழைப்பழம் சேர்க்குறோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டயர்டாக இருக்கும் போது இதை குடிச்சு பாருங்க. அப்புறமா டேட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து நாலு டேட்ஸ் எடுத்திருக்கேன், ரெண்டு வாழைப்பழத்துக்கு. அதில் உள்ள கொட்டையை எடுத்துக்கிட்டு டேட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட நாட்டு சர்க்கரை வந்து இருக்குது, அதனால் எடுத்துக்கிட்டேன். இது நல்லது, அதனால் கூட யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பாலை சேர்த்துக்கலாம். நான் வந்து கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை நான் கொதிக்க வச்சு ஆறின பிறகு பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு கொண்டு வரலாம். பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை கப்பில் வந்து வச்சு சர்வ் பண்ணலாம். இதில் நம்ம மேலே கொஞ்சம் பூஸ்ட்டை தூவிக்கலாம். இதுதான் வந்து இந்த சார்ஜாக்கே ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கிவிடும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான சுவையான சார்ஜா ரெடி. வாங்க சுவைக்கலாம். ஷார்ஜா பண்ணதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்குரிய பெல் பட்டனை ஒரு ரெடி அடிச்சுருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கான டிப் என்னென்னா, ஒத்தடை கொடுக்கும்போது வெந்நீரோட ஹீட்டு குறையாமல் இருக்கணும்னா அதில் கொஞ்சம் கிளிசரின் சேர்த்துட்டிங்கன்னா ஹீட் ரொம்ப நேரம் ஆனாலும் தனியாமல் இருக்கும். நன்றி.